சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சில பொருளெல்லாம் ரிவ்யூக்கு வந்திருக்கு, அது எல்லாமே உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு சில பொருட்கள் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு சில பொருள் நம்ம தேடியிருப்போம் அது கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நம்ம அடுத்தவங்கக்கிட்ட பார்க்கும்போது தான் ஆஹா நம்ம இந்த பொருள் தேடினமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோவில் போடும்போது சில பொருட்கள் உங்களுக்கு வந்து தேடிட்டு இருந்திருப்பீங்க, அது வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது இங்கே கிடைக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதனால தான் நான் வந்து இந்த பொருட்கள் எல்லாமே ரிவ்யூ பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது தவிர இது வந்து வாங்குறவங்களுக்கு வந்து 10% புதுசாக வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்கவுண்ட் கோடு வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வாங்க இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது அப்படியே வந்து காம்போ, ஒரே பாக்ஸில் வந்து இது மூணுமே சேர்ந்து வரும். இது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு கப்பு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கேக்கு அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த கரண்டி வந்து யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தோசைக்கல்லுலலாம், இது ஒன்றுமே ஆகாது. தோசைக்கல் சப்பாத்திக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அப்புறம் சப்பாத்தி பண்ணும்போது கூட நம்ம வந்து இதை வச்சு அமுக்கி விட்டோம் அப்படின்னா அழகாக வந்து சப்பாத்தி புஸ்ன்னு எழும்பி வரும். நம்ம துணி வச்சு அமுக்குவோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் இதை வச்சு அமுக்குனாலும் நமக்கு வந்து நல்லா புஸ்ன்னு வரும். அதே மாதிரி இந்த பாருங்க எண்ணெய் தடவை கரண்டி இது. அதுக்கப்புறம் இது வந்து பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சில டைம் வந்து இப்படி கழுவுறது கஷ்டமாக இருக்கும், நல்லா கழுவிட்டு இடம் இல்லை அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மடக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது நமக்கு. இப்படி இங்கே கீழே உள்ளதை இப்படி திருப்பினோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றா வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பினோம்னா இந்த மாதிரி வந்துடும், ஒரு லாக் மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. அந்த மாதிரி பண்ணும்போது இது சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 319 ரூபா, மூணு வந்து சேர்ந்து மொத்தமாகவே வருது 319 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ ட்ராவல் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்ம ஸ்கூலுக்கு கூட சரி இந்த மாதிரி கொடுத்தனுப்பலாம். இப்போ ஸ்கூலே இல்லை, ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஸ்நாக்ஸு, மேலே வந்து ஸ்நாக்ஸ் போட்டுக்கலாம், உள்ளே வந்து தண்ணி இல்லை ஜூஸு எது வேணாலும் நீங்கள் ஊற்றி கொடுத்துக்கலாம். அழகாக பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 349. நம்ம பிளாஸ்டிக்குன்னு யோசிப்போம், ஆனால் கொஞ்சம் நல்ல தரமான ஒரு பிளாஸ்டிக்காக தான் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. வந்து இந்த பேப்பர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குது, நல்லா பெருசாக. அதுக்கப்புறம் நிறைய காய்கறி கழுவுறதுலாம் நிறைய மாடல் வந்திருக்கு, நமக்கு அரிசி காய்கறி அது எல்லாமே கழுவுறது. இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்து வெளியே எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்மியாக ஏதாவது ஜலிக்கிறது அப்படின்னா கூட இதில் வந்து நல்லா ஜலிச்சுக்கலாம், நல்லா குழியாக இருக்குது பாருங்கள். இந்த ரவை வந்து இதில் கண்டிப்பாக ஜலிக்க முடியாது. இந்த அரிசி நோய் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து இதில் ஜலிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். காய்கறி கழுவுறதுக்கும் இது வந்து வசதியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸும் இருக்குது, இல்லை 2 பீஸும் இருக்குது. நமக்கு 4 பீஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 441 ரூபா வரும், இல்லை 2 பீஸ் மட்டும் வாங்கினோம் அப்படின்னா 279 ரூபா வரும். இது வந்து இப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்கோம், அக்கா தங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்கிற போது வாங்கி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் நமக்கு வந்து 2 மட்டும் போதும், 1 மட்டும் போதுன்னா நம்ம அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது பாருங்கள் நல்லா இருக்குது. இது வந்து காம்போவாக வந்திருக்கு, 2 பீஸும் சேர்த்து நமக்கு 319 ரூபா நார்மலாகவே. ஆனால் இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 299 ரூபா. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இந்த மோர் கடையிறதுக்கு அந்த மாதிரி அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த கேக்கோட இதுவை வந்து பீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், வெங்காயம் இருக்கிறது நல்லா நீட் நீட்டாக வெங்காயம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன காய்கறிகள் இருந்தால் இப்படி நீட் நீட்டாக வரணும் அப்படின்னு அதுக்கு அதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு சீவர் தோல் சீவரதும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நமக்கு நார்மலாக சில பிளாஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், இது வந்து நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்கறி வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணுறது, உள்ளே நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாருங்கள் இங்கே சேர்ந்துடும். இது வந்து நமக்கு எடுத்துக்கலாம், இப்போ ரொம்ப பொடியாக வேணும் அப்படின்னு கட் பண்ணும்போது உள்ளே இந்த இது பாருங்கள் மூடி வந்து டைட்டாலாம் இல்லை லூஸாக தான் இருக்குது நமக்கு. அதனால் அது வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம
இது வந்து நம்ம தரையில் வச்சு தான் பண்ணணும், கையில் வச்சுட்டு பண்ண முடியாது. தரையில் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து இது சுத்தறதுக்கு ஈஸியாக வந்து காய்கறி கட் பண்ணிக்கலாம். கோஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 349 ரூபா பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரெண்டாவது, காய்கறி கட் பண்ணி நம்ம இந்த பாக்ஸில் போட்டுட்டு கழுவிட்டு இதுக்குள்ளே வச்சோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு இதுக்குள்ளே வந்துடும். இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வெட்டுற காய்கறியில் அப்படியே வச்சுக்கலாம். எப்போவுமே காய்கறி வந்து நம்ம வந்து கழுவிட்டு தான் வெட்டணும். ஒரு சில காய்கறி தான் வெட்டிட்டு கழுவணும். இதில் வந்து நம்ம கழுவும் போது வெட்டக்கூடிய காய்கறியை வந்து நீங்கள் வந்து வெட்டிட்டு எந்த காய்கறி கழுவணுமோ அதை கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு பீஸும் சேர்த்து 420 ரூபா பாருங்க. இங்கே நான் காமிச்சிருக்கேன் எந்த பொருளாவது உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அப்படின்னாக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் எது எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் நம்ம வந்து கீழே வச்சு தான் கட் பண்ணணும். இது வாங்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, ஏன்னா மேலே வந்து மூடி லூஸாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் சில பொருள்லாம், இதெல்லாம் வந்து நல்லாவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது பாருங்கள், நல்லா அரிசி வடிக்கிறதுக்கு, காய்கறி வடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இதுவுமே நல்லா இருக்குது, சீக்கிரம் வந்து போயிடும் அப்படின்ல, இது நல்ல ஒர்த்தாகவே இருக்குது. இது எல்லாத்துக்குமே 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. பொருட்களை எல்லாமே பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் யார் வாங்கினீங்க, என்ன எது, உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருந்தது அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.